தொடங்கியது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர். முதல் போட்டியிலேயே புதிய சரித்திர சாதனை படைத்த இந்திய அணி. பாம்பு படைகளை படையல் போட்ட பாண்டியா, அதாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் தற்போது தொடங்கிவிட்டது. இந்த தொடருக்கான அதிகாரப்பூர்வ வார்ம்அப் போட்டிகள் இப்போது நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய அணிக்கு முதல் வார்ம்அப் போட்டி என்பது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக இன்று நடைபெற்றது. முதல் முறையாக அமெரிக்காவில் வைத்து நடைபெறும் சர்வதேச கிரிக்கெட் தொடர் இது என்பதால் இந்த தொடர் மீது அதிக எதிர்பார்ப்பும் இருந்து வந்தது. அத்தகைய எதிர்பார்ப்புக்கு இடையே தொடங்கிய இன்றைய போட்டியில் இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்த போட்டியில் விராட் கோலி மற்றும் ஜெய்ஸ்வார் போன்றோர்கள் விளையாடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் களமிறங்கியிருந்தனர். இப்படியாக தொடங்கிய இந்திய அணி பேட்டிங்கில் வழக்கம்போல நம்ம சஞ்சு சாம்சன் 6 பாலை எதிர்கொண்டு வெறும் 1 ரன் எடுத்து அவுட் ஆகினார். ஆமாங்க, நம்ம சஞ்சு சாம்சனோட ராசியோ என்னமோ, ஐபிஎல் போன்ற உள்ளூர் போட்டியில் நல்லா விளையாண்டாலும் இந்திய அணியில் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் 10 போட்டியில் 1 போட்டியில் தான் நல்லா விளையாடுவாப்ல. இவரோட ராசியோ என்னமோ தெரியலங்க, அப்படித்தான் பெரும்பாலும் நடக்கும். இன்றைக்கும் அதுதான் நடந்தது. மேலும் சஞ்சு சாம்சனை தொடர்ந்து ஒண்டவுனாக திடீரென ரிஷப்பன் களத்துக்கு வந்தார். களத்துக்கு வந்து 4-6, 4-4 32 பாலில் 53 ரன்கள் எடுக்க, அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் 31 ரன், சிவம் தூபே 14 ரன், ரோஹித் சர்மா 23 ரன்னு அடிக்க, பின்னர் இறுதியாக களத்துக்கு வந்த நம்ம ஹார்திக் பாண்டியா வந்துட்டு ஐபிஎல்லில் பட்ட அவமானமோ என்னமோங்க, அதுக்காகவே இன்றைக்கி மேட்ச்சில் சிக்ஸர்கள் மலையை பொழிய விட்டுட்டாப்புல. 4-6, 2-4 வெறும் 23 பாலில் 40 ரன்கள் எடுக்க, அதன் விளைவு 20 ஓவர்கள் முடிவிலேயே 5 விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி 182 ரன்கள் எடுத்திருந்தது. பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய பாம்பு படைகளான இந்த பங்களாதேஷ் அணிக்கு இந்திய பவுலர்கள் மகுடி வாசிக்க, அந்த மகுடியில் மயங்கிய மொத்த பாம்பு படை பேட்ஸ்மேன்களும் டப்பு டப்புன்னு சரண்டர் ஆயிட்டாங்க. அதாவது ஆரம்பம் முதலே விக்கெட்டுகளை டப்பு டப்புன்னு விட்டு பங்களாதேஷ் அணி திணற ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் விளைவு இந்த போட்டியில் இந்திய அணி ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே வின் பண்ணிட்டாங்க. அதாவது இந்திய அணி முன்னாடி பங்களாதேஷ்லாம் ஒரு அணியே இல்லை என்பதை போல மரணத்தனமாக டாமினேட் பண்ணியிருந்தாங்க இந்திய அணி. இதன் மூலம் அமெரிக்கா மண்ணில் இந்திய அணிக்கு நடைபெற்ற முதல் போட்டியிலேயே அபாரமான வெற்றியை பதிவு செய்து புதிய வரலாறு படைத்திருக்கிறது இந்திய அணி.